எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு ஜப ஒரு தலைப்பின் அடிப்படையில் நம்ம ஜபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜபமே ஜெயம். நம்மளுடைய வாழ்க்கை ஜெயம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி எல்லாம் ஜபிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல உபாகமம் 20 1 வசனம், அது மட்டுமல்ல 4 வசனத்தை தியானிக்க போகிறோம். முதலாவது வசனத்துல சொல்லியிருக்கிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்திலிருந்து புறப்படும்பனின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் 1 வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்படப்பட்டு இருக்கிறது, உனக்கு நீ யுத்தம் பண்ண போகும்போது இல்ல உங்களுக்கு நீங்க நியாயத்தை கேட்க போகும்போது இல்லைன்னா உங்களுடைய பிரச்சனைகளின் போது நீங்க உங்களுடைய வாயை திறந்து அவங்களை கேட்கறதுக்கு போகும்போது அங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனக்கூட்டத்தை பார்த்து பயந்துராதீங்க. வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. எனவே அவங்களுடைய குதிரைகளை அவங்களுடைய ரதங்களை உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக என்று வசனம் சொல்கிறது. முதலாவது என்ன பண்ணணுமா, உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை உன்னுடைய ஜபத்துக்கான ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது உங்களில் பயம் இருக்கக்கூடாது. இங்க ஆண்டவர் அதைதான் சொல்கிறார், முதலாவது ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் இருக்க பயத்தை எடுத்து போடுங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு எதிராக யாராவது இருக்காங்கன்னா ஐயோ அவங்க எல்லாம் அதாவது அவங்கதான் தப்பை செஞ்சிருப்பாங்க, ஆனா கேட்கறதுக்கு பயம். ஏன்னா ஐயோ அவங்க எல்லாம் அரசியல்வாதிகளா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இவங்களை தெரியும், அவங்களுக்கு அவங்கள தெரியும், அப்படி பயந்துட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏமா அவங்க குதிரைகளை பார்க்காத, அவங்க ரதங்களை பார்க்காத, அவங்க கூட இருக்க கூட்டத்தை பார்க்காத, எப்படி அவங்களுக்கு பலமாய் எது இருக்கிறதோ அதை நீங்க பொருட்படுத்தாதீங்க. அதைதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ பொருட்படுத்தாத. முதலாவது உங்ககிட்ட என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாதா, பயம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. அப்படி இருக்கும்போதுனால்தான் நம்மளால என்ன பண்ண முடியுமா, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா, ஆண்டவரே நான் ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் பேசுகிறவர்கள் நியாயமே இல்லாமல் பேசுகிற அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவரே நான் துக்கப்பட்டு பயந்து உட்கார்ந்திருக்கிறேனே ஆண்டவரே, இந்த பயம் என்னுடைய இருதயத்தை விட்டு நீங்குவதாக. முதலாவது ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறாரா, அப்போ பயமுள்ள ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. சோ அந்த அதனாலதான் வசனத்துல வேதத்துல 365 முறை பயப்படாதே பயப்படாதே என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, முதலாவது உனக்கு எதிராக பேசுறவங்களோ உங்களுக்கு எதிராக இருக்க சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, ரெண்டாவது உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், ஜெபிக்கலாமா? அப்பா எங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரே நாங்கள் பயந்து உட்கார்ந்துட்டோம், ஆண்டவரே எங்களை நீங்க மன்னிங்க, ஆண்டவரே எங்களை மன்னித்து நீர் எங்க கூட இருக்கிறீங்கன்னு நீங்க இன்னைக்கு சொல்லி சொன்னீங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சோ நாங்க பயந்துட்டு உட்கார்ந்திருந்தா ஆண்டவரே நீங்க எங்க கூட இல்லைன்றதான் நாங்க விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களை மாற்றுவீராக, எங்க சிந்தையை மாற்றுவீராக, எங்க செயலை மாற்றுவீராக. ஆண்டவரே எங்களுக்கு இந்த பயம் எங்களுக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த பயத்தை எடுத்து போட்டு எங்களுடைய கர்த்தர் நீர் எங்களுக்கு சுகத்தை கட்டவிழ்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீங்கன்ற ஆண்டவரே அந்த ஒரு விசுவாசம் எங்களுடைய இருதயத்துல இருக்கட்டும். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க சகோதரியே சகோதரனே உங்களோட கர்த்தர் இருக்கிறார். இதை தான் இந்த வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே உன்னோட கர்த்தர் இருக்கிறார். அப்பா நாங்க அந்த வசனத்தை விசுவாசித்து நடக்கும் போது எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்க வல்ல தேவனா இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த வேலையில யார் யார் ஆண்டவரே மூட்டு வழியினால இடுப்பு வழியினால கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு சுகத்தை தருவீராக. காலையிலிருந்து இதுவரைக்கும் நெஞ்சு வேலை செய்து ஆண்டவரே சிவியரான பேக் பெயினால கவலைப்படுகிற அந்த மகனுக்கு நீர் சுகத்தை கட்ட விழுப்பீராக. அப்பா நீரே எங்களோடு இருங்க, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.